சிவனுக்கு முந்தியவன் விநாயகன் என்றும் சொல்லுவார்கள், சிவனோட பிள்ளை என்றும் சொல்வார்கள். சிவனுக்கு முந்தியவன் விநாயகன் என்றும் சொல்றாங்க, சிவனோட பிள்ளைன்னு சொல்றாங்க, எப்படி நியாயமாகும்? ஆனா சொல்றாங்க. இப்ப நாம சொல்ற உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், சிவனுக்கு முந்தியவன் விநாயகன், ஆனா சிவனோட பிள்ளைன்னு சொல்றேன். இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், அப்ப சிவன் முந்தியவனா விநாயகன் முந்தியவனா? யாராவது கேட்டா சொல்ல முடியும், நீ விநாயகன் நம்ம சொல்றோம். இதனுடைய தத்துவம் என்ன? சூட்சமாக ஆவியாக ஒரு செடியின் சத்தை ஆவியாக மறைச்சி எடுத்து வச்சிருக்கு சூரியன் காந்த சக்தி. உதாரணமாக ஒரு வேப்ப மரத்தின் மேல் ஒரு உயிர் அணுப்பட்டிருக்கு, அப்ப அந்த வேப்ப மரத்தின் மனமும் இந்த உயிரணுவில் படும். அப்ப அந்த வேப்ப மரத்திலிருந்து வரத்தக்கூடிய கசப்பான சத்தை இந்த சூரியன் காந்த சக்தி கவர்ந்திருக்கு. அப்ப அந்த வேப்ப மரத்தின் கசப்பான மனம் இருந்த அந்த உயிரணு இழுத்து இந்த கசப்பான மனத்தை நுகர்ந்துடும். அப்ப அதை என்ன செய்யுது? விநாயகன் வினையாகுது. அப்ப அது வினையாக சேர்த்த உடனே அந்த உணர்வின் சத்தை அதை இழுத்து உடல் சிவமாகுது. அப்ப என்ன ஆகுது? இந்த சிவனுக்கு முந்தியனாகனால் மனம் வினை. நல்லா புரிஞ்சுக்கணும், அவன் எதை சொன்னா நாம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? அது இன்னைக்கு நாயகனாக உடலாக்குது, ஆனா ஆவியாக இருந்த சக்தி உடலாகுது, சிவமாகுது. இதுதான் விநாயகனுடைய தத்துவம். ஆக உடல் சிவமாகுது, ஆனால் அதே மனம் வினையாகுது. அந்த மனத்தை நுகர்ந்து என்ன செய்தார்னு மூசிக வாகனா. விநாயகருக்கு முன்னாடி என்ன இருக்குது? எலி இருக்குது, வாகனம். இப்ப அதை சுவாசிச்சு இந்த உணர்வு என்ன செய்ய சுவாசிச்சோம்னா அந்த வாகனமாக அந்த மனம்தான் இதுக்கு இழுத்து செல்லுது. நான் மூசிக வாகனா. எலி ஏன் வச்சிருக்கிறான்? இப்ப நாம என்ன செய்யறோம்? நல்ல பிள்ளையா இருக்கிறோம், அவங்க கஷ்டப்பட்டான்னு சொல்லிவிட்டு அந்த கஷ்டத்தெல்லாம் மூசிக வாகனா அது சுவாசிச்சு அவங்க கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உதவி செய்ய போறீங்க. இந்த கஷ்டமான உணர்வு என்ன செய்யுது? வினையாக சேர்த்து உங்க நல்ல குணத்தை எலி எப்படி வங்கிடுது, நல்ல சமத்தரைய இது மாதிரி வங்கிட்டு. அப்ப நல்ல குணம் கெட்ட நிச்சயம் அவங்க கஷ்டம் குடிக்கொண்டது, இதுக்கு எளிதான். அதே சமயத்தில் இந்த மூசிக வாகனா முதல்ல இந்த வாசனையே இந்த உயிரணு தோற்றது, அந்த மனத்தை நுகர்ந்த உடனே தன் இறைக்காக வேண்டி அதை சுவாசிச்சு அந்த இறை எங்க இருக்குதோ அங்க தேடி செல்லும். எந்த வேப்ப மரம் தனக்குள் அந்த கசப்பின் தன்மை வளர்த்ததோ தன் மனத்தாலே மற்றது வராதபடி பாதுகாக்குது மரம். அந்த மரத்துக்குள் இருக்கக்கூடிய மர உணர்வுகள் என்ன செய்யுது? காத்திலிருந்து தன் உணர்வை இருந்த இடத்திலேயே இழுத்து அது வளருது. அதோட சத்து உயிரான பிற்பாடு இது உறையுது, அந்த மனம் ஞானமாகுதுதான் விநாயகன் நினைச்சு ஞானவான்னு சொல்றோம். எந்த மனத்தை இதுக்குள் சேர்த்து கொண்டதோ அந்த வேப்ப மரத்தின் சத்தை இது ஞானமாக தெரிந்து கொள்கின்றது. அந்த மனத்தை நுகர்ந்து அந்த செடி இருக்கும் பக்கம் நகர்த்தி இழுத்து செய்த மூசிகா வாகனா. அவன் எல்லாம் புரிஞ்சுக்கணும், ஏன்னா விநாயகரை பற்றி நம்ம சும்மா கும்பிட்டோம். அந்த விநாயகன் யாரு எப்படி வந்தாங்கிற வகையில தெளிவுரை எடுத்துக் கொடுத்திருக்கிறான். அகஸ்தியன் அணிவின் ஆற்றலின் இயக்கத்தை தெளிவுரை செய்ய வச்சிருக்கிறான். அப்ப இங்க என்ன ஆகுது? சிவனுக்கு முந்தைய உடல் சிவமாகுது. இப்ப அந்த சத்தின் தன்மை உயிர் எடுத்து உடலாகும் போது உயிரான ஒளி இந்த உடலுக்குள் மறைந்த உடனே சிவன் ராத்திரி நாம கொண்டாடுறோம் இல்ல, முதன் முதல்ல இந்த உயிர் ஒளியாக இருந்தது. துடிப்புனால இப்ப பின்னட்டாம்பூச்சி மின்ற மாதிரி மின்னிட்டு இருக்கும் இயக்கம். அந்த சரியான சத்து வந்து மூடின உடனே சிவமாயிருது, உடலாயிருது, சிவனுக்குள் இது மறைஞ்சிருது. அப்ப சிவனுக்குள் மறையப்போம் போது இயக்கம் ஈசனாகுது. அது சுவாசித்தது ஓ பிரணவம் ஜீவனாகின்றது, இம் பிரம்மம் சிருஷ்டி உடலாகின்றது. இவ்வளவு தெளிவாக நம்மளுக்கு எடுத்துரைத்துள்ளார்கள் மகரிஷிகள். ஆகவே இதை சிவனுக்கு முந்தியது வினை, அந்த செடியோட மனம் தான் சிவனுக்கு முந்தியவன் விநாயகன். ஆனால் அது சிவமாகும் போது உடல், இந்த உடலோடு அது ஆகப்போகும்போது உடலுக்குள் இயக்கும் போது சிவனின் மூத்த மகன் தனக்குள் அதை விளைந்து வளர்கின்றது. அதனால சிவனின் மகன் என்று இங்கே சொல்றாங்க.
நாம் என்ன புரிந்து கொண்டோம்? அவன் பொருள்படச் சொன்னால் நாம் பொருளை இழந்து பார்க்கின்றோம். பொருளை காண இன்னும் காலமாகும், பொருளை காணுதற்கு தேடிக்கொண்டே இருக்கின்றோம். விநாயகர் அவலோ, விநாயகர் தத்துவத்தையோ நாம் இப்படிதான் காண முடிகின்றது. ஆகவே இந்த வினையெல்லாம் அதான் இந்த விநாயகன் ஆதி முதல்வன் போகும்போது நமக்குள் இருக்கக்கூடிய மனத்தின் தன்மை. அந்த நாயனான முதல் அந்த மனம் ஆதி முதல்வனாக அறிந்திடும் நிலை வருகின்றது ஞானவான் என்று சொல்வது. இப்ப நாம் சிவந்தாத்திரி கொண்டாடுவதும் அதுதான். மாசி மாசம் வந்தாச்சுன்னு சிவந்தாத்திரி கொண்டாடுறோம், மாசம் மாசம் ஒரு கொண்டாடுறோம், மாசம் ஒரு சிவந்தாத்திரி வருகின்றது. ஆகவே என்ன செய்யறோம்? அந்த சிவந்தாத்திரி என்னைக்கு நாம கொண்டாட தெரிஞ்சது என்ன? ஒவ்வொரு மாசமும் நம்ம இந்த உயிர் உடல் பெற்ற நாள் என்று நாம உணர்ந்து மனிதனான பின் இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக இப்படி எல்லாம் காலங்களை எட்டி மறந்துடாம இருக்கிறதுக்காண்டி சாஸ்திரங்களை எழுதி வச்சு ஞானிகள் நம்மளுக்கு கொடுத்தாங்க. சாஸ்திரங்களை படிக்கிறோம், இந்த நாள்ல கெட்டதாகாது, சிவன் பிறந்த நாள் எதுவும் செய்யக்கூடாது, கண்ணன் பிறந்த நாள் ஒன்றும் செய்யக்கூடாது, ராமன் பிறந்த நாள் ஒன்றும் செய்திடக்கூடாது, அதுல தோஷமான நாள்னாங்க. எது தோஷம் எது என்று மனிதனுக்கு இல்லை என்று அந்த ஞானிகள் சொன்னாலும் இன்று ஏற்றுக்கொள்வதும் இல்லை. மனிதன் முழு முதற் கடவுள் என்று அன்று சொன்னான். மிருக நிலைகளிலிருந்து என்று மனிதனாக பிறத்தானோ அவன் முழு முதற் கடவுள். இன்று விமானத்தை செய்கின்றான், பல பயிரினங்களை மாற்றுகின்றான், பல உயிரினங்களை ரூபங்களை மாற்றுகின்றான் மனிதன். அப்புறம் உங்களுக்கு சாஸ்திரம் வந்து எதை நீங்க திருப்ப, சாஸ்திரம் எழுதினான் எதை, இதனுடைய உணர்வின் தன்மை, இயக்கம், எண்ணங்கள் எப்படி வடிவமைக்கின்றது, உணர்வுகள் எப்படி மாறுகின்றது, உருவங்கள் எப்படி மாறியது என்று இதைத்தான் சாஸ்திரமாக அன்று எழுதினான் மெய்ஞானி. இன்று நாம உண்மையை அறியாதபடி தடைப்படுத்திக் கொண்டு இந்த சாஸ்திரவதிப்படி இதை செய்யவில்லை என்றால் தெய்வம் தண்டிக்கும், இந்த சாஸ்திரப்படி இந்த யாக வேள்விகளை செய்தால் நம்மளுக்கு அவன் கொடுப்பான் என்று நாம் எடுப்பதை விட்டு இருக்கிறதை அழித்துக் கொண்டிருக்கிறோம் தீயிட்டு. இதைத்தான் நாம செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதை அங்கே வைத்து என்ன, இந்த விஷயம் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம எப்படி இருக்கணும், நாம இனி எங்கே போகணும். இந்த விஞ்ஞான அறிவா இப்படி மதங்கள் அனைத்தும் மந்திரங்களை செறிவி தன் நாட்டையும் மதத்தையும் காக்க போர் முறைகளை செய்து மனித உடலுக்குள் விளைவித்த உணர்வின் எண்ணத்தால் அவன் அழியும் போது அழித்திடும் உணர்வின் அலைகள் பருகி சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இந்த நச்சுத்தன்மையான நிலைகள் பூமியிலே படர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று நாம் எதை சிந்தித்தாலும் நமக்குள் பதிவு செய்தது என்ன ஆகுது, இன்னைக்கு ஒண்ணும் தெரியாதவர்கள் இருக்கட்டும், நம்ம அதை தொலைச்சி போட்டு தான் பார்த்தேன். இந்த உணர்வு தான் நமக்குள் விளைகின்றது. அவன் செய்த தவறை அதை நீக்கிவிட்டு அவனை நல்லவனாக்குறேன் பார் என்று நமக்கு யாருக்கு அது வருதா? இல்லை. ஏனென்றால் அரசர்களாக ஏற்படுத்தப்பட்ட நிலைகள், என் பிள்ளையை நான் பாசம் வாழ்த்துவேன், அவன் தொலைஞ்சு போறேன், அவனை தொலைச்சி போட்டு தான் பார்ப்பேன் அப்படின்னு நம்ம தாயே பிள்ளையை சொல்றோம். அதே சமயத்தில் அப்பாவே அம்மாவே என்னையும் எல்லாம் வளர்த்தாங்க, என்னை ஏன் பெத்தாங்க, என்னை இப்படி திட்டணும், அதோட தொலைச்சி போட்டு தான் 2000 வேலை பார்க்கிறேன் என் பிள்ளை.